திண்டுக்கல்லில் 5 தலைமுறைகளாக அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி தவித்து வரக்கூடிய பழங்குடியின மக்கள் காட்டு விலங்குகள் எப்போது தாக்குமோ என்ற அச்சத்தில் வாழ்கிறார்கள். அவர்களின் கோரிக்கை என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை ஊராட்சியில் உள்ளது நேருமலை என்ற கிராமம். ஆதிவாசி பழங்குடியினர் வசித்து வரும் இந்த பகுதி 1970களில் தோட்டத்து வேலைக்காக வந்த 9 பேருக்கு தனியார் ஒருவரால் தானமாக வழங்கப்பட்டது. அதில் 8 பேர் உயிரிழந்துவிட்டனர். அவர்களின் குடும்பங்கள் 5 தலைமுறைகளை கடந்து தற்போது 16 குடும்பங்களாக விரிவடைந்து 50 பேர் இங்கு வசிக்கின்றனர். பெரியவங்க உள்ள காலத்தில் கொடுத்தது 9 வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கோம். அப்படி அந்த பட்டாவை வந்து பிரித்து கொடுக்க சொல்லி நாங்கள் உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை இந்த ஒரு 3 வாரம் ஆச்சு. இந்த 3 வாரம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க இந்த வாரம் அந்த வாரம்னு சொன்னாங்கன்னு இன்னும் வரலை. இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் ரொம்ப நன்றிங்க. மண்ணால் கட்டப்பட்ட சுவர்கள், பிளாஸ்டிக் தகர குறைகளுக்கு அடியில் மிகச்சிறிய இடத்தில் 50 பேர் வசித்து வருகின்றனர். மழை காலங்களில் சுவர்கள் கரைந்து மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. காட்டு மாடு யானைகள் எப்போது தாக்குமோ என்ற அச்சத்திலேயே இவர்கள் பொழுதை கழிக்கின்றனர். மண்ணு வீடு தான், ஆனால் மழை வேஞ்சுன்னா இடிஞ்சிரும் விழுந்துரும். அந்த தார்பாயை போட்டுக்கிட்டு தான் இந்த இங்கே இருக்கிறோம். எங்களுக்குன்னு எந்த வசதியும் இல்லை. ரோடு போட்டிருக்காங்க, அது பாதையாக தான் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ரோடும் போடலை. அது மொத்தமாக உட முடியாமல் இருந்தால் 10 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வரணும். எந்த பிரசவ வழி இருந்தாலும் 10 கிலோமீட்டர் தான் போகணும். நாங்கள் வரணும், நடந்து போகணும். அதுவும் பார்த்தாமல் பிரசவ வழினா தூரி கட்டி தான் தூக்கிட்டு போக முடியும். நேருமலைக்கு செல்ல முறையான சாலை வசதி கிடையாது. இங்கு வசிப்போர் இருந்தால் தகனம் செய்ய இடுகாடு கூட இல்லை. ஒரு வீட்டில் கூட மின்சாரமோ கழிப்பறை வசதியோ இல்லை. கல்வி தேவைக்கும் ரேசன் கடைகளுக்கு செல்லவும் சோலைக்காடுக்கு 6 கிலோமீட்டர் தூரம் அபாயகரமாக நடந்து செல்ல வேண்டியுள்ளது. குடிநீருக்காக வாரத்தில் ஒரு முறை மட்டுமே மின் மோட்டார் இயக்கப்படுகிறது. மையான கரை இல்லை. நாங்கள் ஒருத்த காட்டில் போட்டுட்டோம், அதை தோண்டி கூட எடுக்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்து நாங்கள் இடம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இன்னும் வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தாலும் கரண்ட் இருந்தால் தான் எங்களுக்கு தண்ணி வரும். தண்ணி 2 நாளைக்கு ஒருக்க இந்த கரண்ட் இல்லாமல் போயிடுது. அதனால எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. அதை வந்து நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என கூறும் இவர்கள் தொகுப்பு வீடுகளை தங்களுக்கு அரசு கட்டித்தர வேண்டும் என்று கூறுகின்றனர். நாங்கள் 50 வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்போ குடி தண்ணி இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி வசதி இல்லை. ஒரு பிள்ளை குட்டிக்கு ஒரு தலை வலிக்கிறதுனால மாத்திரை வாங்க கொள்ளத்தோட போய் வரணும். அதை எங்களுக்கு அடிப்படையாகவும் ஏதோ இந்த மக்கள்களுக்கு ஒரு வீடு வாசல தொகுப்பு வீடோ ஏதோ உங்கள் கையில் என்ற வீடோ கட்டி எங்களுக்கு வாழும்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சாமி. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதே இம்மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் சங்கர்.